எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு பாருங்க, நம்ம வீடியோல பீர்க்கங்காய் வச்சு ரேஷன் அரிசியில தோசை சுட போறோம். இந்த பீர்க்கங்காய் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல விளைஞ்சது, நல்ல பிஞ்சா பார்த்து பறிச்சிருக்கோம் பாருங்க. நீங்க வாங்கும் போது இப்படி பிஞ்சா பார்த்து வாங்கிக்கோங்க, அதுதான் மாவு வந்து நார் இருக்காது. ரெண்டாவது வேற, பீர்க்கங்காய் பல பேருக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்க பெரியவங்க இருந்தாலும். சுகர் உள்ளவங்களுக்கு மெயினா இந்த பீர்க்கங்காய் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம இன்னைக்கு தோசையை செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க. பிஞ்சு காயா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தோல் பட்டையெல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம காய் உள்ள காய் மட்டும் தான் சேர்த்துக்கணும். அதே மாதிரி பாருங்க, ரேஷன் அரிசி பாருங்க, குண்டரிசி அதை எடுத்து புடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க. அது இதை போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும். நான் ஊற வச்சு காட்டுறேன், அரைச்சி பாருங்க. இது பாருங்கம்மா, கடையில் வாங்கின இட்லி அரிசி. இப்போ இந்த அரிசி இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லை ரேஷன் அரிசி இருந்தாலும் போட்டுக்கோங்க. இட்லி நம்ம சுடுற இட்லியோ தோசை எதாக இருந்தால் நல்லாயிருக்கும். எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ரேஷன் அரிசி செஞ்சு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி, பச்சை அரிசி அரை டம்ளர் அதை எடுத்துக்கிறோம். நெல் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பாருங்கள், சுத்தம் பண்ணியிருக்கு. அது அரை டம்ளர் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ பேர் இருக்குங்க, அந்த மாதிரி காயும் அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அரை டம்ளர் பச்சை அரிசி போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ரேஷன் குண்டு அரிசி, இட்லி அரிசி வந்து ரெண்டு டம்ளர் பாருங்கம்மா. ஒரு கைப்பிடி அளவு இப்படி பிடிச்சா ஒரு பிடி அளவு உளுந்து எடுத்துக்கிறேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி எடுத்துட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா கழுவிக்கும், நல்லா வெள்ளையாக வர வரை. பாருங்கம்மா, நான் மூணு தடவை நல்லா கழுவிட்டேன். நல்லா அரிசி பாருங்க, அழுக்கல் நல்லா வெள்ளையாக இருக்குது. ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதை அடுத்தாப்புல நம்ம என்ன செய்யணும் பார்க்கலாம். அரிசி ஊற வச்சுருக்கோம், அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பீர்க்கங்காயை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பீர்க்கங்காயை ரெண்டு பக்கம் அந்த காம்பை அரிஞ்சிக்கிறோம். அரிஞ்சிட்டு இந்த பட்டையெல்லாம் எடுத்துக்கணும். பட்டையை வந்து முழுசாக எடுத்துக்கோங்க, அந்த காய் சீவி தான் போட போகிறோம், அதனால் முழுசாகவே இந்த காய் பட்டை வர மாதிரி எடுத்துக்கணும். இது பீர்க்கங்காய் வாங்கும் போதுமா கொஞ்சோண்டு கிள்ளி நாக்கில் வச்சு பாருங்கள், ஒரு சில காய் கசக்கும். அது தெரியாமல் வந்து நம்ம சாம்பார் பொரியல் பண்ணிட்டோம்னா எல்லாமே வீணாக போயிடும். இந்த மாதிரி கிள்ளி பாருங்கள், கிள்ளி பிஞ்சாக இருந்தாலும் நமக்கு தெரியும். இதை இந்த தோலை கூட அப்படியே வாயில் வச்சு பார்க்கணும். அப்படி சாப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு சில காய் நல்லா கசக்கும் வேப்பலை மாதிரி, அதுன்னா வாங்காதீங்க, கசக்காதுன்னு ஒரு காய், அந்த மாதிரி காயை பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கம்மா, நான் தோலெலாம் சீவி எடுத்துட்டு இந்த காயை ஒரு கழுவு கழுவிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கழுவில் பறித்தோன்னே, அதனால் இப்போ கழுவி தான் சீவணும். இப்போ கழுவி நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, இந்த காய் சீவுறது பாருங்கள், பெருசு பெரிய துவாரம் இருக்கு இல்லையா, அதில் சீவிக்கலாம். ஏன்னா மாவு அரைக்கிறது தான், மாவோடு சேர்த்து, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பெருசில் வச்சு சீவிக்கலாம். அப்படி காய் பாருங்கள், அழகாக வருது பாருங்க. இப்போ பாருங்கம்மா, இந்த பீர்க்கங்காய் வந்து அரை கிலோ அரிசிக்கு கால் கிலோ பீர்க்கங்காய் போதும். அதுக்கு மேலே போட்டால் தோசை சரியாக வராது. தோல் உரித்து துருவி வச்சுருக்கிறேன். அடுத்தாப்பில் வந்து ஒரு கால் ஸ்பூன் சோம்பு, நமக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை, மூணு பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். ஒரு இன்ச்சு அளவு இன்ச்சு துருவி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் எதுக்கு போடுறோம்னா, இந்த பீர்க்கங்காய் தோசைன்னா சரியாக வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க, நல்லா இருக்காது, என்ன அது ஒரு டேஸ்ட்டு அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா இந்த பீர்க்கங்காய் டேஸ்ட்டு அவ்வளோ தோசை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பீர்க்கங்காய் வாடையே வராது, சாப்பிட்றதுக்கு நல்லா வாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதனால தான் இவ்வளோ பொருள் வச்சுருக்கேன் பார்த்துங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தோசை சூப்பராக வரும். நம்ம இப்போ இதெல்லாம் மாவில் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். வாங்க பாருங்கம்மா, நம்ம இப்போ மாவு அரைச்சிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பொருள்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து அரைச்சி பாதி அரைச்சதுக்கப்புறம் அரிசி போடணும். முதல்ல அரிசியோடு சேர்த்து போட்டோம்னா இந்த காயெல்லாம் சரியாக அரைபடாது, அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு அரை நல்லா அரைச்சிக்குவோம். அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டுட்டு ஒன்று ஒன்றா எல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கம்மா, சுவிட்ச் போட்டுட்டு நம்ம கிரைண்டர் அரைச்சிக்குவோம். தண்ணி ஊற்ற வேணாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா பீர்க்கங்காயில் தண்ணி இருக்கும், தெறிக்கும். ஒரு அரை அரைச்சிக்கலாம் பாருங்கம்மா. நான் தண்ணியே ஊற்றலை, தண்ணி விடுது பாருங்கள் காயில். ஏன்னா உப்பு தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் ஈர தண்ணி தண்ணி இருக்கிற ஜாமான் தான். நான் தண்ணியை ஊற்றலை பாருங்கள், அரைக்க அரைக்க தண்ணி வருது, அதனால் தண்ணி ஊற்றிடாதீங்க. அரிசி போடும்போது தண்ணி ஊற்றிக்கலாம்.
பாருங்கம்மா, முக்கால் பாகம் நல்லா அரைப்பட்டுருச்சு இந்த பீக்கங்காய். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி பாருங்கள், ரெண்டு மூணு நல்லா ஊறிடுச்சு. இப்போ கழுவி எடுத்துக்கணும்னு இப்போ மாவோட சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கம்மா, அரிசி எல்லாம் ஒன்றா போட்டுட்டேன் நான். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட்டலாம். போதும், ஓடட்டும். அப்புறம் உப்பு போதுமானு பார்த்துட்டு பத்தெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். பாருங்கம்மா, மாவு நல்லா தோசை மாவு மாதிரி நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வெயில வச்சுருக்கிறேன். அப்போ தான் நல்லா கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மணி நேரம் வெயில வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ பபுள்ஸாக வந்துருக்கு பாருங்கள். அது மாவு புளிச்ச மாதிரி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வச்சேன். வெயிலாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு மணி நேரம் வச்சு அப்புறம் தோசை ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஏன்னா பீக்கங்காய் வந்து தண்ணியாக உள்ளது. ஆனால் கொஞ்சம் இட்லி மாவு மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கம்மா, கல் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம், நல்லாயிருக்கும். ஒரு முறை சூப்பராக. பாருங்கம்மா, ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் எடுத்து விட்டுட்டு இப்படி திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கம்மா, தோசை வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக அழகாக எடுத்துடலாம். ரேஷன் அரிசி பீக்கங்காய் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுமா. பச்சை காயை பறித்து செஞ்சதுனால ரொம்ப ஆரோக்கியமானது கூட உடம்புக்கு. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீக்கங்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி இந்த தோசையை சாப்பிடுவாங்கம்மா. குழந்தைங்களும் பெரியவங்க கூட நல்லா சாப்பிடலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.